ஹலோ வியூவர்ஸ், ஸோ இன்றைக்கி தமிழ் டப்பிங்கில் புதுசாக ரிலீஸ் ஆகிருக்க மாதிரி தான் டபுள் கல்யாணம். ஸோ இந்த மூவியோட ரிவியூக்குள்ளே போய்க்கிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னு நம்ம ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டபுள் கல்யாணம் 2021 ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. ஸோ இந்த மூவி ஜி ஃபைவ்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மூவியோட ஒரிஜினல் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி. இந்த மூவியோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 1 hour 52 minutes. ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ ஹீரோயின் காலேஜ் டைம்லேருந்து பார்த்துக்காங்க, பேசிக்காங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க. ஸோ வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஹீரோயின் வீட்டுக்கும் ஹீரோ வீட்டுக்கும் காஸ்ட் பிரச்சனை, பேஷண்ட் பிரச்சனை, ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கிறதுனால ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு ட்ராமா போடுறாங்க. ஸோ அது என்ன ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வீட்டில் போயிட்டு ஹீரோயினோட அப்பா அம்மா இவங்க தான் சொல்லி ஹீரோ வந்து ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டை செட் பண்ணி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ அதேமாதிரி ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோவோட அப்பா அம்மா அதே ரெண்டு பேர் தான் சொல்லி இவங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த கல்யாணத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் என்ன, ஹீரோயினை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயின் ரெண்டாவது டைம் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன, கிளியன் கட்டாக சொன்ன ரொமான்டிக் காமெடி மூவி தான் இந்த டபுள் கல்யாணம் 14th சொல்லி இன்ஹில ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இந்த மூவியோட ஃபஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங் தான் ரொம்ப நீட்டாக குவாலிட்டியோடு பண்ணியிருக்காங்க, லிப்ஸின்பும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் கிளீன் தாங்க தகமும் வச்சு காமெடியாக செஞ்சுருக்காங்க. ஸோ டார்க்கமும் பர்ஃபெக்டாக ஒரு ஒர்க்கவுட்டாக இருக்குது. ஸோ இமோஷன்ஸ் ரொமான்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் நோ ஆக்ஷன். ஸோ ரொம்ப சூப்பரான காமெடி கமர்ஷியல் மசாலான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயும் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டோட கிளைமேட்ஸில் பயங்கரமான கன்ஃபியூஷனோடு இருந்துச்சு. ஸோ ஸ்டோரியும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவும் நார்மலாகவும் ப்ரெடிக்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ மூணாவது பாசிட்டிவ் எல்லாருமே இந்த மூவி பாசிட்டிவ்ஸாக அமைஞ்சிருக்கு தான். ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிங், சினிமோட்டோகிராஃபி, சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், ஸோ எல்லாமே கலர்ஃபுல்லாக டீசெண்டாக நீட்டாக கேட்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுவே இந்த மூவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஹைலைட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் பார்த்தலாம். ஸோ ப்ரெடிக்டபிள் ஓல்டு லாஜிக் இல்லாத ஒரு காமெடி கமர்ஷியல் மூவி தான் இது. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் தான். ஸோ நோ ஆக்ஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் தான். ஸோ மூவியில் எந்த ஒரு இடத்துலையுமே லாஜிக் இல்லைன்றாலும் பேஜிக் பயங்கரம் ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பர்சன்ஸ் அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவிக்கு ஒரு ஹைலைட்டாகவே அமையுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் நிறைய ஓவர் ட்ராமாட்டிக் சீன்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா உங்களுக்கே தெரியும், நடுவில் ட்ராமா பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறதுங்கிறதுனால. ஸோ இந்த கல்யாணத்துக்கு நடுவில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன, ஸோ இதெல்லாம் நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூவியை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கல்யாணத்தில் என்னென்னலாம் பிரச்சனை பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மூவிக்கு நாம தவிர ரேட்டிங் 5 out of 10. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க மூவி ரிவ்யூ. ஸோ இன்னும் ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூட உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் மச், எஸ் பாய்.